ஹாய் எவ்ரிபடி, ஆல் டைம் ஃபேவரட் மூவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி தான் அப்படின்னு தெரிக்க விட்ட ஆர்ஜே பாலாஜி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. ஆர்ஜே பாலாஜி இவர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் இப்போது ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. முன்னாடி ஒரு காமெடி நடிகராக வெளிவந்த இவர் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக உருவாகியிருக்காரு. முதல் படம் அவருக்கு எல்கேஜியில் ஹீரோவாக வந்தப்போ அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சான். அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவங்க அப்பா ஒரு இயக்குனர் ப்ரொடியூசர், அவருடைய மகன் நடிகர்கள் என்னை வந்து ஹீரோவாக போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரொடியூசருக்கு ப்ரெஷர் கொடுத்ததா ப்ரொடியூசர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நடிகர்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஓகே அதை நான் சொல்ல தேவையில்லை, ஓகேங்களா. எது எப்படியோ இன்றைக்கி ஒரு மாபெரும் நடிகராக இன்றைக்கி மாறியிருக்காரு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஆர்ஜே பாலாஜி. இன்றைக்கி அதிரடியாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி படம் தான் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஸ்டைல் மன்னன் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இவர் வந்து நடிகர் மன்னன் சொல்லாங்க. அவ்வளோ அற்புதமாக தளபதியில் அவருடைய நடிப்பு திறமையை காட்டியிருப்பார். இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் மட்டும் இல்லை, என்னுடைய அந்த ஃபேவரட் சீன் அதாவது அதையும் வெளிப்படுத்தியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களுடைய அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே கண் கலங்குவார். அந்த சீனை பார்க்கக்குள்ள இன்றைக்கும் நான் கண் கலங்குவேன். எத்தனை தடவை தளபதி படம் போட்டாலும் அத்தனை தடவையும் என்ன மீறி கண் கலங்கினுவேன் அப்படின்னு அவருடைய உருக்கமான அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் வந்தாலே எப்படியாவது அடம் பிடிச்சி முதல் ஷோ போயிட்டு வரான், அது மட்டும் இல்லை எப்படியா இருந்தாலும் பார்த்துட்டு வரான் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். தளபதி படம் பார்த்த அந்த அனுபவத்தை ஒரு பேட்டியில் பகிர்ந்துட்டார். இவர் நிறையா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி அவர் பகிர்ந்துருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த தளபதி படத்தை பார்த்த அந்த அனுபவம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க தளபதி படம் பார்க்க போயிருக்காங்க, இவங்க குடும்பத்தோட அம்மா அப்பா இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரே ரஷ், அது ஃபுல்லாக கியூ அங்கே வரைக்கும் இருக்குது, ரோட்டு ஓரத்தில் வரைக்கும் நிற்கிது. அப்போ இவங்களால் பார்க்க முடியல, ரொம்ப ட்ரை பண்ணாங்க, டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் பார்த்தா குணாவுக்கு காலி ஈஆடிச்சுன்னு இருந்ததான். சரி உடனே ஐடியா பண்ணியிருக்காங்க, எதுக்கு நம்ம இவ்வளோ நாள் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வருவானே, இப்போது நம்ம குணா படத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பாதியிலேயே வந்துட்டோம்னா டிக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து லைனில் நின்றுலாம், அப்போது நமக்கு டிக்கெட் கிடச்சிரும் அப்படின்னு இவங்க ஐடியா பண்ணி குணா படத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியலையா, அதனால படமே பிடிக்கலையா, அதனால் முன்னாடியாகவே எழுந்து வந்து லைனில் நின்று எப்படியோ ஒரு வழியாக தளபதி படத்தை பார்த்துட்டு போனாங்க அப்படின்ற தகவலை முன்னாடி ஒரு பேட்டியில் பகிர்ந்துருந்தாங்க. அதையும் நான் ஒரு பதிவாணி போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த தளபதி படத்துல அந்த ஒரு சீன் வந்தாலே என்ன மீறி நீ அழுதுடுவேன் அப்படின்னு உருக்கமான அந்த வீடியோ இப்போது வைரலாகிட்டு இருக்கு. அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.